ஹலோ வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மித் மிஸ்ட்ரி, வெல்கம் டு மித் மிஸ்ட்ரி. இப்போ நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில பயங்கர வைரல் ஆகுற ரெண்டே ரெண்டு படங்கள் அப்படின்னா அது துணிவு வெர்சஸ் வாரிசு அப்படின்னு தான் சொல்லியானோ. அதுல துணிவோட கதை பாத்தீங்கன்னா பேங்க் ராபரி சம்பந்தப்பட்ட கதை அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த ஒரு பேங்க் ராபரியும் பஞ்சாப் பேங்க் ராபரியை பேஸ் பண்ண ஒரு கதை அப்படின்றதையும் எக்கச்சக்க பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட துணிவோட கதையா சொல்லப்படுற பஞ்சாப் பேங்க் ராபரியை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பாக்குறோம். பேங்க் ராபரி அப்படின்னு இந்த ஒரு ராபரி மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேங்க் ராபரிஸ் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த பேங்க் ராபரி பண்ணவங்களோட பேக் ராப் ஸ்டோரி நம்ம எடுத்து இந்த ஒரு குக்கு எஃப்எம் அப்ல இப்ப செம்மையான ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. ஏன்னா இதனால வரைக்கும் நம்ம இயர்லி சப்ஸ்கிரைப் பண்ணா தான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் பாத்தீங்கன்னா நம்ம மந்த்லி சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதுலயும் மொத்த மாசம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க அப்படின்னா மறக்காம MI 50 அப்படின்ற இந்த ஒரு கூப்பன் கூட யூஸ் பண்ணீங்கன்னா 50% ஆஃபர்ல 49 ரூபீஸ்க்கு உங்களால சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு மட்டும் தான், அதுக்கு அடுத்து ஃபாலோயிங் மந்த்ல நீங்க ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சோ இன்னும் என்ன யூஸ் கேங்க, நம்ம நாலேஜ் கெயின் பண்றதுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்க இந்த குக்கு எஃப்எம் ஆப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க, கேளுங்க மனசுக்கு பிடிச்சத. இது 1987 பிப்ரவரி 12 காலை 9:10 இந்த ஒரு காலை பொழுதுல பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல இருக்கிற பயங்கரமான இண்டஸ்ட்ரியல் வளமிக்க லுத்தியானா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல ஒரு பேங்க் இருக்கு. அந்த பேங்கோட பேர் தான் பஞ்சாப் நேஷனல் பேங்க். இது காலை 9:10 அதுல இது ஆபீஸ் போற டைம் அப்படின்றதுனால இந்த பேங்க்கு முன்னாடி எக்கச்சக்க பேர் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருக்காங்க. அப்படி நடந்துட்டு இருக்கிற சில பேர்ல பாத்தீங்கன்னா அந்த பேங்கோட எம்ப்ளாயிஸாவும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பயங்கர ரஸ்மஸோட, ஐயோ நம்ம வேலைக்கு லேட்டா வந்து சொல்லிட்டு பயங்கர பாஸ்டா கொடுக்கணும்னு அந்த பேங்க்ல ஓடிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க அந்த பேங்க்ல ஓடிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வேனு பயங்கர கேஷுவலா அந்த பேங்க்கு முன்னாடி வந்து நிக்குது. என்னதான் ஒரு டைம் பயங்கர ரசவரம் இருந்தாலும் எக்கச்சக்க பேர் அவங்க வேலையை பார்த்து ஓடிட்டு இருந்தாலும் அந்த பேங்க்கு முன்னாடி பயங்கர ஸ்ட்ரேஞ்சா வந்து நின்ற அந்த ரெண்டு வேனை பார்த்த உடனே எல்லாரோட கண்களுமே அந்த வேன் பக்கம் தான் திரும்புது. ஆனா என்னதான் அவங்களோட கண்கள் அந்த வேன் பக்கம் திரும்பினாலும் அந்த வேனுக்குள்ள உட்காந்துருக்கவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களோட கான்சென்ட்ரேஷன் அந்த வேன்ல இருந்து அவங்களோட வேலை பக்கம் தான் திரும்புது. ஏன்னா அந்த வேனுக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா 15 போலீஸ் ஆபீசர்ஸ் கீழே இறங்கி வர்றாங்க. அப்படி இறங்கி வந்த அந்த 15 பேர்ல 6 பேர் மட்டும் அந்த பேங்கோட கதவு நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து வர்ற அவங்களை பாத்தீங்கன்னா அந்த பேங்க்கு வெளியே இருந்த செக்யூரிட்டி கார்டு பயங்கர நுண்ணிப்பா நோட் பண்றாரு. பண்ணிட்டு இருக்காங்க.
வச்சிருந்தான். இந்த போலீஸ் ஆபீசரா வந்த இவங்க வேலையை அவங்க பார்க்க முடியாது அப்படின்றதுனாலயே அவங்க எடுத்து கன் எடுத்து பக்கத்துல இந்த மெதுல டம்முன்னு அடிக்கிறாங்க. அப்படி அடிச்ச அடுத்த செகண்டே அந்த சத்தம் வந்த பக்கம் எல்லாரோட கான்சென்ட்ரேஷனுமே திரும்புது, எல்லாரோட பார்வையுமே ஒரே பக்கம் போகுது. அதுதான் அந்த போலீஸ் ஆபீசர் சென்டர் தான் அந்த ஒரு இடம். அப்படி போனதுக்கு அப்புறம் தான் அவங்களே நோட் பண்றாங்க, அங்க நின்றுட்டு இருந்த எல்லாருமே போலீஸ் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்களே தவிர அவங்க கையில வச்சிருக்கிற எந்த ஒரு கண்ணுமே போலீஸ்கான கண்ணு மாதிரி தெரியல அப்படின்றத. இதை பார்த்த உடனே அங்க இருந்த எல்லாருக்குமே பயங்கரமா கதி கலங்க ஆரம்பிச்சிருது. அதுல சில பேர் பயங்கரமா கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க, ஐயோ ஐயோ கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கத்த ஆரம்பிச்சோடனே அந்த போலீஸ் ஆபீசர்ல ஒருத்தர் வந்து சைலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. இவர் கத்துன அடுத்த செகண்டே அந்த பேங்க்ல அங்கிட்டு கேட்டுட்டு இருந்த சத்தம் எல்லாமே கம்ப்ளீட்டா பின் ட்ராப் சைலண்டா மாறி அந்த போலீஸ் ஆபீசர் பக்கம் திரும்புது. அப்ப சைலண்ட் சொன்ன அந்த போலீஸ் ஆபீசர் கேஸ்வலா, நீங்க கத்தாம கித்தாம நாங்க சொல்றது அப்படியே கேட்டீங்க அப்படின்னா இங்க எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காது, உங்களோட உயிருக்கு நாங்களே கேரண்டி தருவோம். அதை தவிர்த்து நாங்க சொல்றதை மீறி ஏதாச்சும் செய்யணும்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. சோ முடிஞ்ச அளவுக்கு நாங்க சொல்றதை கேட்டு நடந்துக்கங்க, உங்களோட உயிரை நீங்களே காப்பாத்திக்கங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே எல்லாருமே கப்பு சுப்புன்னு வாயடிச்சு போன மாதிரி அப்படியே உட்காந்துருக்காங்க. உடனே அந்த போலீஸ் ஆபீசர், நீங்க எல்லாருமே உங்களோட கைகளை பின்னாடி கட்டிட்டு மண்டி போட்டு இருக்க இடத்துல அப்படியே உட்காருங்க. அப்படி உட்காந்தீங்கன்னா நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு நாங்க உடனே சிம்பிளா கிளம்பி போயிட்டே இருப்போம், உங்களை ஒண்ணுமே செய்ய மாட்டோம் அப்படின்றாரு. இவர் இந்த மாதிரி சொன்ன அடுத்த செகண்ட் எல்லாருமே டக்கு 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 அவங்களோட கையை பின்னாடி கட்டி டக்குன்னு வந்த இடத்துல மொண்டி போட்டு அப்படியே உட்காடுறாங்க. அந்த போலீஸ் ஆபீசர் ட்ரெஸ்ல வந்தவங்களும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி இருந்த பேங்க் லாக்கரை ஓபன் பண்ணி அவங்களுக்கு தேவையான பணங்கள் எல்லாத்தையுமே அவங்க கொண்டு வந்த பையில போட்டுறாங்க. அப்படி போட்ட உடனே அந்த பேங்க் லாக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு அங்க இருந்த எம்ப்ளாயிஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே கூட்டு போய் அந்த பேங்க்ல இருந்த ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுறாங்க. அப்படி லாக் பண்ண அடுத்த செகண்டே இவங்க அடிச்ச எல்லா பணத்தையும் எடுத்துட்டு பயங்கர கேஸ்வலா அந்த பேங்க்ல இருந்து வெளியே போறாங்க. வெளியே போறது மட்டும் இல்லாம அவங்க கொண்டு வந்து நிப்பாட்டின ரெண்டு வேன் இருக்கு பாத்தீங்களா, அந்த வேன்ல இருந்த பணங்கள் எல்லாத்தையுமே கேஸ்வலா தூக்கி போட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்னதான் அவங்க எல்லாருமே பயங்கர கேஸ்வலா கிளம்பி போனாலும் இந்த ஒரு ராபரி சாதாரண ராபரி கிடையாது, இது ஒரு பயங்கரமான ராபரி அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா அந்த ராபர்ல பயங்கர ஹைலைட்டான விஷயம் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருந்துச்சு. அதுல முக்கியமான சில விஷயங்கள் அப்படின்னா இங்க ராபரி பண்ண வந்த எல்லாரோட வயசும் பாத்தீங்கன்னா 20-40 வயசுக்குள்ளதான் இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது அவங்க அந்த கருவூலத்துல இருந்து பணத்தை எடுத்தாங்க பாத்தீங்களா. அப்படி அவங்க எடுத்த பணங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓல்டு கரன்சியா இருந்துச்சே தவிர, அதாவது பழைய நோட்டுகளா இருந்துச்சே தவிர புது நோட்டுகள் எதுலையுமே அவங்க கையை வைக்கவே இல்லையா. அப்படி அவங்க கொள்ளையடுத்த அந்த ஓல்டு கரன்சிஸோட மதிப்பு மட்டும் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1987 பாத்தீங்கன்னா 5.7 கோடி ரூபாய். இதுக்கெல்லாம் மேல பயங்கர ஹைலைட்டான விஷயமே இவ்வளவு பெரிய ராபரியில ஒரு சின்ன குண்டை கூட அவங்க யூஸ் பண்ணாம 5.7 கோடி ரூபாயை எடுத்துட்டு போனதுதான். சோ இதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த ஒரு நியூஸ் பயங்கர வைரலா இந்தியா ஃபுல்லாவே பரவ ஆரம்பிக்குது. சோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போது போலீஸும் பாத்தீங்கன்னா ஆத்தடி இவ்வளவு பெரிய ராபரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு விரைந்து வர்றாங்க. ஆனா என்னதான் அவங்க பயங்கர ஃபாஸ்டா வந்தாலும் அவங்க வர்றதுக்குள்ளேயே அந்த ராபர்ஸ் எல்லாம் தப்பிச்சு போயிடறாங்க. சரி அவங்க தான் தப்பிச்சு போயிட்டாங்க, உள்ள ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்கே சல்லடை போட்டு தேடுறாங்க. ஆனா என்னதான் தேடினாலும் ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. என்னதான் கண்டுபிடிக்க முடியலனாலும் அவங்க அடிச்சுட்டு போனது 5.7 கோடி ரூபாய் இல்லையா, அதை சாதாரணமா விட்டுற முடியுமா என்ன. சோ போலீஸும் பாத்தீங்கன்னா அங்கிட்டு தேடுறாங்க, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சர்ச் பண்றாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு என்கொயரியும் பண்றாங்க. ஆனா என்னத்தான் முட்டி போதுனாலும் அவங்களால ஒரு சின்ன திரும்ப கூட கண்டுபிடிக்கவே முடியல. இப்படி சின்ன திரும்ப கூட கண்டுபிடிக்க முடியலன்னா நியூஸ் பிரஸ் எல்லாம் சும்மாவா இருப்பாங்க, போட்டு கிளிகிளின்னு கிழிச்சிட மாட்டாங்க. எஸ் அந்த மாதிரி தான் நியூஸ் பிரஸ் எல்லாம், ஏடா பட்ட பகல்ல இவ்வளவு பெரிய கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்காங்க, அதையும் அசால்ட் அடிச்சுட்டு போயிருக்காங்க, அவையை அடிச்சுட்டு போய் பல நாட்கள் ஆச்சு, இன்னமும் நீங்க ஒரு சின்ன திரும்ப கூட கண்டுபிடிக்க முடியல அப்படி இப்படின்னு பயங்கரமா கேள்வி கிண்டல் பண்ணி எழுத ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதனாலே கவர்மெண்ட்டுக்கு பிரஷர் பயங்கரமா ஏறிட்டே போகுது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இதுக்கு மேல போலீஸ் நம்மளா வேலைக்காகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ போலீஸ் சிபிஐ ஒப்படைக்கிறாங்க. சோ இப்போ இந்த கேஸ் பாத்தீங்கன்னா சிபிஐ கேக்கு போகுது. சோ அப்படி இந்த கேஸ்க்குள்ள வந்த சிபிஐ, நாங்க இந்த கேஸ் எடுத்து நடத்தணும்னா ரெண்டு கண்டிஷன் நீங்க ஒத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரெண்டு கோரிக்கை வைக்கிறாங்க. அதுல முதல் கோரிக்கை, நாங்க இந்த கேஸ் முடிக்கிற வரைக்கும் பஞ்சாப்ல நாங்க தங்குறதுக்கு ஒரு பெர்மனண்டான பிளேஸ் வேணும். அது மட்டும் கிடையாது, ரெண்டாவது விஷயம், நாங்க யாரை விசாரிக்கிறோம், என்ன விசாரிக்கிறோம், எப்படி விசாரிக்கிறோம் அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் வெளியே போகவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு டீடைலும் வெளியே லீக் ஆக கூடாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட கவர்மெண்ட், இவ்வளவுதான கண்டிஷன், எங்களுக்கு ராபர்ட்ஸை நீங்க கண்டுபிடிச்சு தந்தா போதும், நீங்க சொல்ற எல்லா விஷயங்களும் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை இன்வெஸ்டிகேஷன் அனுப்பி விட்டுறாங்க. அப்படி வந்த சிபிஐக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க் அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸே கொடுத்து நீங்க இந்த கேஸ முடிக்கிற வரைக்கும் இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேணாலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷியூரிட்டியும் கொடுக்குறாங்க. இதை கேட்டவுடனே சிபிஐ பண்ண முதல் வேலை அவங்களுடைய பேங்கை கம்ப்ளீட்டா ஸ்க்ரூட்னி பண்ணதான். எஸ் அந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல ஒரு இடம் விடாம கம்ப்ளீட்டா தரோவா சர்ச் பண்றாங்க. ஆனா என்ன சர்ச் பண்ணாலும் போலீஸுக்கு கிடைச்ச அதே ரிசல்ட் தான் இவங்களுக்கும் கிடைக்குது, ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல. சோ பேங்க்ல என்ன ஒண்ணு நடக்க போறதில்ல அப்படின்றது தெரிஞ்ச உடனே ராபரி நடந்த டைம்ல பேங்க்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்ற லிஸ்ட்டை கலெக்ட் பண்றாங்க. அப்படி கலெக்ட் பண்ண உடனே அந்த லிஸ்ட்ல அந்த ஒரு ஆள் விடாம எல்லாரையும் கூப்பிட்டு பயங்கரமா என்கொயரி பண்றாங்க. ஆனா அந்த ஒரு என்கொயரியிலையும் இவங்களுக்கு எந்த விதமான முன்னேற்றம் இருக்க மாதிரியே தெரியல. சோ இப்படியே நாட்கள் ஓடுது, அவங்களுக்கும் பயங்கரமான டிப்ரெஷன் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா கடைசி வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாதோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு மண்டல பல்ப் எரிஞ்ச மாதிரி ஒரு விஷயம்
தோன்ற ஆரம்பிக்குது. அதுதான் ஒருத்தன் பேங்க்குள்ள என்ட்ரான உடனே லாக்கர் இருக்க லெப்ட் சைடு மட்டும் தான் மூவ் ஆகிறான் அப்படின்னாலே அவனுக்கு பேங்க பத்தி அக்குவேர் அணுகாரான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்படின்னா அந்த ராபரன்ஸ்ல ஒருத்தன் கண்டிப்பா அந்த பேங்கோட க்ளோஸா ஒர்க் பண்ணணும்னா தான் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்ச உடனே அந்த பேங்க்ல இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணி ரிட்டர்ன் ஆன எம்ப்ளாயிஸோட லிஸ்டையும் எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த ராபரி நடந்தனைக்கு லீவ் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த எம்ப்ளாயிஸோட லிஸ்டையும் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்து அந்த லிஸ்ட்ல இருக்க ஒவ்வொருத்தரையும் பயங்கரமா விசாரிக்கிறப்ப தான் ஒரு க்ளூவும் கிடைக்க ஆரம்பிக்குது. அதுதான் அந்த பேங்க்ல வேலை பார்த்து ரிட்டையர் ஆன ஒரு எம்ப்ளாயி கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எப்பயும் போல மாசம் மாசம் பென்ஷன் எடுக்கிற மாதிரி தான் அன்னைக்கும் பேங்க்கு வந்தேன். ஆனா அப்படி வர்றப்பே பேங்க்கு முன்னாடி அந்த ரெண்டு வேனை பாக்குறப்ப எனக்கு ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆச்சு. சோ என்னடா இந்த மாதிரியான வேன்லாம் எப்பயுமே நம்ம பேங்க்கு முன்னாடி நிக்காதே, இன்னைக்கு மட்டும் இப்படி நிக்குது அப்படின்ற டவுட்டோடயே தான் பேங்க்குள்ள போனேன். போயிட்டு பென்ஷன் எடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் சில விசுவாசியை நான் பார்த்தேன். அதாவது நான் பென்ஷன் எடுத்துட்டு வெளியே வந்த சில நிமிடங்கள்ல தான் அந்த ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதுதான் பேங்க்ல இருந்து சில போலீஸ் ஆஃபீஸர் அவங்க பைய எடுத்துட்டு கேஷுவலா வெளியே வந்தாங்க. வெளியே வந்ததோட மட்டும் இல்லாம பயங்கர கேஷுவலா அவங்க எடுத்து வந்த பணத்தை பிரிச்சுட்டு அவங்க அவங்களோட வண்டியில ஏறி கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்பின வண்டி என்னென்ன வண்டியா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு ட்ரக், ஒரு மெட்டடாரு, ரெண்டு ஃபியட் காரு, ரெண்டு மாருதி காரு, ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்படி இவர் சொன்ன இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல பயங்கர ஹைலைட் ஆயிருந்த விஷயமே இவர் சொன்ன அந்த வெஹிக்கிள்ஸ் தான். எஸ் இதுவரைக்கும் ஒரு துப்பு கூட கிடைக்காம இருந்த நம்ம சிபிஐக்கு வெஹிக்கிள்ஸோட மாடல்ஸே கிடைச்சிச்சு இல்லையா. சோ இந்த ஒரு மாடல்ஸ் வச்சு அவங்களால ஓரளவுக்கு ஈஸியா சர்ச் பண்ணிட முடியும் இல்லையா. ஏன்னா ராபரி நடந்தது 2022 கிடையாது, 1987 இல்லையா. அந்த ஒரு டைம்ல யாருமே கார் என்ன பைக் கூட வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா. சோ அப்படி இருக்கப்ப கார் பைக்கை வச்சு ஒருத்தன் திருடிட்டு போயிருக்கான் அப்படின்னா அவனை ஈஸியா கண்டுபிடிச்சனா இல்லையா. அந்த ஒரு கான்பிடன்ட்ல தான் அடுத்து அவங்க மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேட ஆரம்பிக்கிறது ஏப்ப சொப்பையெல்லாம் தேட ஆரம்பிக்கல, ஏன்னா அவங்க சிபிஐ இல்லையா, பயங்கர தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடினதுல அந்த வெஹிக்கிள்ஸையும் கண்டுபிடிக்கிறாங்க, கூடவே 20 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்களோட பாண்ட்ல பயங்கரமா விசாரிக்கிறப்ப தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியவும் வருது. அதுதான் இவங்க இந்த 5.7 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சது இவங்க லக்ஸரி லைஃப் வாழணும் அப்படின்றதுக்காக எல்லாம் கொள்ளையடிக்கல, அதற்கு மாற ஒரு மிகப்பெரிய புரட்சிக்காக கொள்ளையடிச்சிருக்காங்க. ஏன் சீக்கிரம் சில பேர் 1980s டைம்ல எங்களுக்குன்னு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போராடிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. அந்த ஒரு போராட்டத்துல இருந்த காலிஸ்தான் கமாண்ட் ஆஃப் போர்ஸுக்கு AK-47 வாங்கத்தான் இவங்க இவ்வளவு பெரிய 5.7 கோடி ரூபாயை கொள்ளையடிக்கவே செஞ்சாங்களாம். சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா அந்த கொள்ளையடிச்சவங்களையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த கொள்ளையடிச்சதுக்குரிய காரணத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா என்னதான் கண்டுபிடிச்சாலும் இந்த ஒரு ராபர் நடந்து கிட்டத்தட்ட 35 வருஷங்கள் ஆச்சு. ஆனா இந்த ஒரு 35 வருஷம் வரைக்கும் இந்த மாதிரி பயங்கர அசால்ட்டா பட்ட பகல்ல பயங்கரமான கொள்ளையடிச்ச இந்த ஒரு கொள்ளை மாதிரி வேற எந்த ஒரு கொள்ளையும் இந்த உலகத்துல நடக்கல அப்படின்றதான் இங்க இருக்க பயங்கரமா பார்க்கப்பட வேண்டிய விஷயமாவே இருக்கு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய கொள்ளைகள்ல ஒரு முக்கியமான கொள்ளை அப்படின்னா, அதாவது முக்கியமான ராபரி அப்படின்னா, அது 1987 பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல நடந்த இந்த ஒரு கொள்ளை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இல்லடா வேற லெவலுக்கு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அந்த போகும்போது மறக்காம ஒனிச் மிஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ மேட் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Until then, டாடா, பை பை, see you.